நாகம் அங்கு வந்து காட்சி தருவதை பாருங்கள். கரெக்டா அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அப்படியே நிக்குது. பாலும் முட்டையும் வைக்கிறத பாத்துருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த ஆளு பாலையும் முட்டையும் கொண்டு வந்து. இந்த சிலைகள் எங்கிருந்து அவங்களுக்கு கிடைச்சது? நமது கோவிலின் தோட்டத்தை பார்க்கும்போது ராஜகம்பீரத்துடன் இருக்கும் ஆல்மரம் நம்மை பிரமிக்க வைக்கும். தோற்றம் மட்டுமல்ல, சில செய்திகளும் கொடுத்தான். ஓடி வரும் வள்ளியாற்றின் கரைதனிலே ஒப்பில்லா இரணியல் ஒடுப்பறையில், ஓடி வரும் வள்ளியாற்றின் கரைதனிலே ஒப்பில்லா இரணியல் ஒடுப்பறையில், ஈடில்லா புகழுடன் வாழுமம்மா ஈண்டமை காப்பாய் நாகரம்மா, ஈடில்லா புகழுடன் வாழுமம்மா ஈண்டமை காப்பாய் நாகரம்மா. அம்மா நாகரம்மா, அம்மா நாகரம்மா. வணக்கம். இந்த ஆலமரத்தை பத்தி என்ன, ஆலமரத்தோட வரலாறு பத்தி நீங்க வழக்கமா சொல்லுங்க சார். அதாவது இந்த ஆலமரம் நிற்கக்கூடிய இடம் வந்து ஒடுப்புறை உள்ள இடத்துல, ஒடுப்புறையும் சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து நாகரம்மன். அந்த நாகரம்மன் வந்து ஆரம்பத்தில் வந்து முழுசும் காவாகவே இருந்து, காவுன்னு சொல்லும்போது அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடம். இந்த காவில் வந்து நாகரம்மன் கோவில் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் வந்து காவிருப்பம் பட்டணத்தில் இருந்து குடிபெயர்ந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது ஒரு குடும்பம் கோட்டாரில் தங்கிட்டாங்க, இன்னொரு குடும்பங்கள் இந்த ஒடுப்புறை ஊருக்கு வந்திருக்காங்க. ஒடுப்புறை ஊருக்கு வந்து தங்க கையில் கொண்டு வந்திருந்த அந்த தெய்வங்களை இங்கே வச்சு இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க வரும்போது இந்த இடம் முழுவதுமே மரங்கள் அடர்ந்த பகுதி, அதில் இந்த ஆலமரமும் உண்டு. மற்றுள்ள மரங்கள்லாம் வந்து இப்போ வந்து பட்டு போச்சு. இந்த ஆலமரத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னான்னு கேட்டால், ஆலமரங்கள் பல ஊர்லேயும் நிற்கலாம், ஆனால் நம்ம நாகரம்மன் கோவிலில் நிற்கக்கூடிய இந்த ஆலமரம், ஆலமரத்தில் உள்ள இலைகளை எந்த வித ஆடு மாடுகளும் சாப்பிட்றது கிடையாது. ஏன், காரணம் என்னன்னா, நம்முடைய குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம் இந்த ஆலமரம் தான். இந்த ஆலமரத்தில் ஏராளமான நாக தெய்வங்கள் குடியிருக்கு, அது நம்ம கண்ணாலே பார்த்துட்டே இருக்கும். இப்போ தற்சமயம் கூட இந்த கோயிலுடைய முன்பகுதி இந்த டெரஸ் கட்டும்போது அந்த டெரஸில் வேலை செய்த சிற்றாள் கொத்தனார் அவங்க கண் முன்னாலே மாமிசம் சாப்பிட்டுட்டு வந்திருந்த ஒரு பையனுக்கு முன்னால் வந்து அந்த ஆலமரத்தில் இருந்து ஒரு நாகம், அதாவது பாம்பு, அந்த பையனுக்கு நேராக முன்னாடி வந்து உழுது. நம்ம சாதா பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாகவோ ரொம்ப தடிமனாகவோ இருக்காது, மொத்தத்தில் ஒரு பென்சில் அளவுக்கு தான் இருக்கும். அதனுடைய நிறம் வந்து பவுன் நிறத்தில் இருக்கும். மக்கள் பார்த்து பயப்படாத அளவுக்கு அந்த தெய்வம் இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்கிறோம்னு உள்ளதை அந்த தெய்வங்கள் நமக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். திருப்பி அந்த கட்டடத்தினுடைய கான்ட்ராக்டர் வந்து இங்கே யாராவது மீன் ஏதாவது சாப்பிட்டு வந்தாலும் என்னென்னு கேட்டால், அந்த ஒரு பையன் சிற்றாள் சொல்கிறான், நான் இன்னைக்கு காலையில் மீன் சாப்பிட்டுட்டேன், பக்கத்தில் உள்ள குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்து அவன் மாப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கே இறங்கியிருக்கான். இப்போ தற்சமயம் நம்ம ஆயில் அவ்வளோ முன்னிட்டு காயங்குளத்துலேருந்து வாஸ்து ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைமையில் ஒரு டீம் வந்து இங்கே வந்து கோயில் சிற்பங்கள்லாம் வேலை செய்தாங்க.
அவங்க வேலை செய்யும்போது நாங்கள் எங்கள் கமிட்டியில் உள்ள எங்கள் தலைவர் மற்றும் சிப்பந்து எங்களுடைய அந்த கமிட்டி ஆட்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்போம், சார் நீங்கள் நைட்டு வேலை செய்கிறியோ, எப்படி வேலை எப்படி நடக்குன்னு எங்களால் பார்க்க முடியல என்னன்னு கேட்டால், அந்த வாசு ஒரே வார்த்தையில் எங்களை மடக்கிட்டார். என்ன சொன்னாருங்க கேட்டால், இப்போ பரதன் சாருக்கு பயந்து நாங்கள் செய்யலை, இல்லை தலைவருக்கு பயந்து நாங்கள் செய்யலை, நைட்டு வந்து எங்களை கண்காணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக சூப்பரைஸ் பண்ணதுக்கு இங்கே ஒரு ஆள் இருக்குது. கரெக்டாக நாங்கள் இத்தனைக்கும் சவுண்ட் சர்வீஸ்லேருந்து டியூப்லைட்டு கொடுத்து வெளிச்சம் பண்ணி தான் வச்சுருந்தோம். நைட்டு அவங்க 12 மணி வரை வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது என்னென்னா, அந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் இந்த ஆலமரத்துலேருந்து இறங்கி கரெக்டாக அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அப்படியே நிற்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று அப்படியே பார்த்துட்டு திருப்பி அது பாட்டு பேசாமல் முடிந்து போகுது. இதுக்கு மேல் எங்களுக்கு சூப்பரைஸ் பண்ணதுக்கு யாருமே வேண்டாம், அதனால் நாங்கள் பயந்து இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய வந்து சான்றுகளை சொல்லலாம். இந்த ஆலமரத்தோட பழக்கம் பற்றி சொல்லுங்கள். ஆலமரம் சுமார் 1000 வருஷங்களுக்கு மேலே இருக்கும். அதில் எந்த வித கேடுவும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த ஆலமரம் வந்து இப்போ நம்ம நட்டு வச்ச மாதிரி நிற்குது. அதுலேருந்து நிறைய விழுதுகள் கீழே வந்துகிட்டே இருக்குது. அந்த விழுது வந்து மண்ணோட சேர்ந்தவொன்னு தானே வேறு போட்டு புதுசாட்டு ஆலமரத்துக்கு பலத்தை தான் கொடுக்குது. பால் முட்டையும் வைக்கிறத பார்த்துருக்கோம். ஆமாம், அது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க சார். நம்ம ஒடுப்புறையில் வந்து இந்த ஆலமரத்துக்கு பால் முட்டையும் வைப்பது வழக்கம். அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாகரம்மனுக்கு தீபாதாரணம் முடிஞ்ச உடனே பால் முட்டையும் இந்த ஆலமரத்தில் ஏறி வைப்பாங்க. அது வைக்கிறது இரண்டையிலிருந்து ஒரு இளைஞர் சமுதாயம், நமது சமுதாயத்தை சார்ந்த ரவீந்திரன், அந்த நப ஆளுக்கு வந்து நம்முடைய கோவில் தந்திரி பிரசாதம் கொடுத்து அந்த ஆளை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த ஆள் பாலை முட்டையும் கொண்டு வந்து அந்த ஆலமரத்தில் வைப்பாங்க. ஆலமரத்தில் இன்னைக்கு வைக்கக்கூடிய அந்த பால் முட்டையும் மறுநாள் யாரு பார்த்தாச்சுன்னா அந்த கலசத்தில், மண் கலசத்தில் வந்து பாலும் இருக்காது, முட்டையும் சின்ன துவாரம் போட்டுருது. இந்த ஆலமரத்துக்கு மேலே யாரு பார்த்தா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான முட்டை ஓடுகள் இருக்கதை பார்க்கலாம். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வர்றோம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தினசரி அதை பார்க்குறாங்க. யார் இறங்குறது, போகிறது, ஊந்து போகிறது, கோவிலுக்குள்ளே போகிறது, இது எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. 8ஆம் கொடையன்று ஆலமரத்தில் நாகத்திற்கு பாலும் முட்டையும் வைத்த பிறகு நாகம் அங்கு வந்து காட்சி தருவதை பாருங்கள். நமது அன்பை அம்மன் ஏற்றுக்கொண்டதற்கு இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும்? இனி கோவில் திருப்பணி நேரத்தில் மண்ணை எடுக்கும்போது சில சிலைகள் கிடைத்தனவாம். அது பற்றி சிறந்த சிலைகள் எங்கிருந்து அவங்களுக்கு கிடைத்தது? சிலைகள் வந்து நம்ம கொழுக்கட்டை விழாவை ஒட்டி நாகரம்மன் கோவிலில் சில பராமரிப்பு பணிகள்லாம் செய்தோம். செய்யும்போது இந்த கோவிலை பக்கத்தில் வந்து நம்ம பில்லர் போடுக்க வேண்டி குழி எடுத்தோம். குழி எடுக்கும்போது அதுக்கு உள்ளே இருந்து இந்த களிமண் சிலைகள்லாம் கிடச்சிது. இந்த களிமண் சிலைகளை பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு நினைவு சின்னமாக தான் இருக்குது. இது போக இன்னும் நிறைய சிலைகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது அவ்வளவும் எடுத்து மண்ணை எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கு விரும்பலை. மேலும் நம்ம உள்கோவிலில் பார்த்துக்கிட்டா நாகரம்மன் முன்னாலேயும் 2 சிலைகள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்து, ஒரு சிலை வந்து நம்ம பக்கத்தில் கோயில்கிட்ட போகிறோம், அதாவது விநாயகர், சிவன், பார்வதி, இந்த 3 சாமியும் சேர்ந்த ஒரு சிலை ஒரே கல்லில். அதுபோக இன்னொரு கல்லில் வந்து நடராஜருடைய தாண்டவம், அதை வந்து நடராஜருடைய தாண்டவத்தை நம்ம மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே வச்சுருக்கோம். இந்த விநாயகர், சிவன், பார்வதி சேர்ந்த சிலையை வந்து தனியாக கோயில் கட்டி அதை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இதே மாதிரி பூமிக்கு உள்ள நிறைய சிலைகள் இருக்கலாம், ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு அம்மையினுடைய அருளுக்கு இல்லை, அதனால் அதோட நிப்பாட்டிட்டோம். இது 1000 வருஷங்களுக்கு பழக்கங்கள் வரலாம், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது.
இனி தென்னங்குருத்தோலை. கொழுக்கட்டை அந்த பாய தக்கியதுக்காக இது எடுக்க முடியாது. எத்தனை நாளைக்கு முன்னாடி இருக்குங்களா? ஈக்கில் எடுத்த பாகம் அடியில் வரணும், இந்த இது பாகம் வரணும். பதினொன்று பதினொன்று இது வரை தச்சு எடுத்தாச்சு.